ஓம் சைராம் ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வந்துவிட்டாயா கண்மணி? உன்னோடு பேசுவதற்காகவே நீண்ட நேரமாக ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். போராடி போராடி ஓய்ந்து போய் விட்டதாக உணர்கிறாய் அல்லவா? ஒரு விஷயத்திற்காக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறாய். உன்னால் முடிந்தவரை எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டாய். உன்னை பொறுத்தவரையில் நீ சரியான வழியில்தான் போய்கொண்டும் இருக்கிறாய். உன்னுடைய அத்தனை முயற்சிகளும் சரியான பாதையில்தான் சென்று கொண்டும் இருக்கிறது. ஆனால் காரணமே இல்லாமல் அத்தனை முயற்சியும் தோல்வியடைந்து விடுகிறது. நீ போடும் கணக்குகள் எல்லாம் தவறாகவே முடிந்து விடுகிறது. அதற்கான காரணங்களும் உனக்கு புரியவில்லை. அதை சரி செய்வதற்கான வழிகளும் உனக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் உன் முயற்சியிலிருந்தே சோர்ந்து போயும் விடுகிறாய். எல்லாம் சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே தவறு நடக்கிறது, எப்படி இது வெற்றியடையாமல் போனது என்றெல்லாம் குழம்பிக்கொண்டும் இருக்கிறாய். உன்னால் முடிந்தவரை முட்டி மோதிவிட்டு ஒரு கட்டத்தில் அமர்வாய் அல்லவா? இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீ உணரும் தருவாயில், இனிமேல் என்னால் எதையும் செயல்படுத்த முடியாது, எந்த முயற்சியும் செய்ய முடியாது, எல்லாம் நீயே பார்த்துக்கள் சாயப்பா என்று நீ சோர்ந்து போகும் தருணத்தில், எந்த வழிகளும் இல்லாமல் நிராயுத பாணியாய் நீ நிற்பதை போன்று உணரும் தருவாயில், உன் சாய் உன் முன்னால் வந்து நிற்பேன். மனதிற்குள் தவித்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன் தவிப்பை நான் சரி செய்வேன். இனி உன்னால் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற காலகட்டத்தில் என்னுடைய வேலைகள் ஆரம்பமாகும். ஏதோ ஒன்று உன் உழைப்பை தடுக்கிறது, ஏதோ ஒன்று காரணமே இல்லாமல் உனக்கு தடங்கல்களாக வருகிறது என்று நீ நினைத்தால், அந்த நேரத்தில் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. ஏனெனில் உனக்கு தெரியாத விஷயங்களும், உன் கண்களுக்கு புலப்படாத விஷயங்களும், உன் மனதிற்கு புரியாத விஷயங்களும் உன் சாய்க்கு தெரியுமல்லவா? எது உன்னை தடுக்கிறது, எந்த விஷயங்கள் உன் வாழ்விற்கு தடைகளாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அந்த தடங்கல்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தவும் இந்த சாய்க்கு தெரியும். பிறகு எதற்காக சாயப்பா என்னை இவ்வாறு போராட விடுகிறீர்கள் என்று தானே கேட்கிறாய்? உன் போராட்டங்கள் தான் கண்மணி என்னை உன்னிடம் நெருங்க வைக்கிறது. நீ எதிர்கொண்ட அவமானங்களும் புறக்கணிப்புகளும் தான் உன் மனதை வலுவாக்கியது. நீ சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான் உன்னை சுற்றி உள்ளவர்களே யார் என்று உனக்கே காட்டியது. நீ கஷ்டங்களை சந்திக்கும் காலகட்டத்தில் தான் உனக்கு உதவுபவர்கள் யார், உன்னை உதறி செல்பவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளவும் முடியும். ஒரு கசப்பை சுவைத்த பின் பரிமாறப்படும் இனிப்பிற்கு சுவை பல மடங்காக இருக்குமல்லவா? தோல்விகளே சந்தித்த மனிதருக்கு கிடைக்கும் வெற்றியானது கிரீடமேற்றி கொண்டாடப்படுமல்லவா? வீழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் எழுந்து நிமிர்ந்து நிற்கும் போது அவன் பார்வையில் இந்த உலகம் பிரம்மாண்டமாக தெரியுமல்லவா? அப்படித்தான் கண்மணி. கவலைகளையும் கண்ணீரையும் துன்பத்தையுமே சந்தித்த மனிதனுக்கு பின்னாளில் வரும் இன்பங்கள் சொர்க்கத்தை காட்டும். இப்பொழுது நீ துன்பம் என்ற கசப்பை சுவைத்து கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் இன்பம் எனும் இனிப்பு உனக்கு பரிமாறப்படும். இப்போதெல்லாம் உன் மனநிலை ஒரு தெளிவான நீரை போன்று இருக்கிறது. உன் மனதிலுள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாய். நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை, ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா என்னை நடக்க வைக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டாய். உன்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் நீ சாதாரணமாக கடந்து வந்து விட்டாய். எல்லாவற்றையும் சகித்து கொள்ள பழகியும் விட்டாய். நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கடைபிடித்து கொண்டும் இருக்கிறாய். இந்த உன் மனமாற்றங்கள் நிச்சயமாக எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்துக்கொண்டு துணிந்து அதை கடந்து வர உனக்கு உதவும். தனி மரம் என்றுமே தோப்பாகாது. ஆனால் தோப்பிலுள்ள எல்லா மரங்களும் தனித்தனி மரங்கள் தானே?
இதை ஞாபகம் வைத்துக்கள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் ஒருவேளை யாருமே இல்லாமல் போனாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனியான வாழ்வை கொண்டவர்கள். அவரவர் பாதையில் அவரவர் தனியாகத்தான் பயணிக்க முடியும். ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கலாம், ஆனால் ஒருவரின் வாழ்க்கையை இன்னொருவர் வாழ்ந்துவிட முடியாது. எனவே யாருடைய உதவியையும் நீ எதிர்பார்க்காதே, யாரையும் சார்ந்திருக்காதே. உனக்காக உன்னோடு உன் சாயப்பா தான் என்றுமே இருக்கிறேனே. யாரும் இல்லை என்று ஒருபோதும் சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. கஷ்ட காலங்களை எல்லாம் கடந்து விட்டாய், மாறுதல்களுக்கான நடைமுறைகள் துவங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கை புதிய பயணம் என்று புத்தம் புதிதாய் வாழத்தான் போகிறாய். இந்த சாயின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல், இந்த நொடி முதல் மனதை சந்தோஷமாக வைத்துக்கள். என் வார்த்தைகளை நம்பு கண்மணி, உனக்கான சந்தோஷமான நாட்கள் நிச்சயமாக நெருங்கிவிட்டது. நன்றி சாயப்பா என்று எனைக்கான விரைவில் வா, நானும் நம்பிக்கையோடே காத்திருக்கிறேன். உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.